பழனிக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 5 நாள் அரசு விடுமுறை, பழனியில வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இப்ப வந்து பழனி மலை கோயிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து படிப்பாதை யானைப்பாதை வழியா போறவங்க 50% இருந்தாலும், விஞ்ச் ரோப் கார் மூலியமா மலையேறவங்க, மாற்றுத்திறனாளி, வயது முதிர்ந்தோர், கை குழந்தைகளை கையில வச்சிருக்கவங்க, தாய்மார்கள், இவங்கெல்லாம் வந்து விஞ்சில் நின்றுதான் ரோப் கார்ல விஞ்சில் பயணிப்பாங்க. அவங்க வசதிக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பழனி திருக்கோயில். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடந்த 1.5 மாதமா வந்து ரோப் கார் பராமரிப்பு பண்ணின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுல யாரும் பயணிக்க முடியாது. விஞ்சு வந்து 3 விஞ்சு இயங்குதுங்க, 3 விஞ்சில் 2 விஞ்சு மட்டும்தான் இப்ப இயங்குது. அதுல 1 விஞ்சு வந்து கடந்த கும்பாபிஷேகத்தின் போது இந்த பழனி கோயிலுடைய அறங்காவல் குழு தலைவர் வந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஞ்சை வந்து புது விஞ்சை தானமாக கொடுத்தார். அந்த விஞ்சை என்னைக்கு இந்த பழனி மலை மேலே பொருத்தப்படுத்தோ இப்போ வரைக்கும் அந்த 3வது விஞ்சு இயங்கலை. நான் கேட்குற ஒரே கேள்வி, இவ்வளோ தொழில்நுட்பம் வல்லமை படைத்த இந்த பாரத தேசத்தில், இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் வல்லுநர் எவ்வளவோ பெரிய பொறியியல் வல்லுநர்லாம் இருக்காங்க, ஏன் இந்த விஞ்சை இயக்கிறதுல இவ்வளோ தாமதம்? 1 கோடி ரூபாய்க்கு தானமாக வழங்கின இந்த விஞ்சில் 2 கோடி ரூபாய் இந்த தேவஸ்தானத்துக்கு இழப்பு இந்த 8 மாதம் நின்னது மூலிமா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் கருத்துது, ஏன் இந்த விஞ்சை இயக்கிறதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க? உள்ளே போய் விசாரித்து பார்த்தா இந்த விஞ்சு அந்த 72 பக்தர்களை ஏற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சராசரியாக பழைய விஞ்சு 36 பேர் ஏறுற மாதிரி இருக்குது, புது விஞ்சில் 72 பக்தர்களை ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யானையை வந்து எலி கட்டி இழுக்கிற மாதிரி, உதாரணம் சொல்கிறேன், அங்கே இருக்க இன்ஜினியர், யானையை வந்து எலி கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த புது விஞ்சை இயக்கிற அளவுக்கு திறன் கொண்ட மெக்கானிசம் மிஷினரிஸ் வந்து மேலே இல்லை. அதுக்கு இது வரைக்கும் 2 சாஃப்ட் பயன்படுத்தி, அந்த சாஃப்டை பயன்படுத்தி மேலே இந்த விஞ்சை இழுக்க முயற்சி பண்ணி ரெண்டுமே தேய்மானம் ஆயிடுச்சு. இப்போ சோதனை ஓட்டம் இந்த 1 மாதமாக பண்ணிட்டுருக்காங்க, அரிசி முட்டையெல்லாம் வச்சு தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த சோதனை ஓட்டம்லாம். ஐஐடி வந்து இதுக்கு வந்து தரச்சான்றிதழ் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்த செய்தி இது, இது வந்து பக்தரை ஏற்றிட்டு போகக்கூடிய இது இல்லை, அதுக்குண்டான பொருத்தமான சூழ்நிலை இன்னும் அமையலை, அந்த பொருள் அந்த விஞ்ஞானம் வந்து அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி வந்து இந்த விஞ்சை இயக்க போறீங்க? என்னுடைய விஷயம் உடனடியாக, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கார்த்திகை மார்கள் ஐயப்ப சீசன் ஆரம்பிச்சு தைப்பூச வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்பவுமே இங்கே இருப்பாங்க. அவங்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு உடனடியாக 3வது பழைய விஞ்சை இயக்குங்க. ஒருத்தர் தானமாக கொடுத்துட்டாருங்கிறதுக்கோசரம் அதவே முயற்சி பண்றது எந்த விதத்துலயும் சாத்தியம் இல்லை, அது மிகப்பெரிய விபத்தை நோக்கி போகும். நான் சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன், பக்தர்களை ஏற்றிட்டு அதில் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது சோதனை ஓட்ட பயங்கர, இது வரைக்கும் 6 மாதம் 8 மாதமாக முயற்சி பண்ணிட்டாங்க, முடியல. அதுக்காக 2 சாஃப்ட் இது வரைக்கும் வேஸ்ட்டாக போயிருக்கு. இனியும் முயற்சி பண்ணுறேன்னு முடிவு பண்ணுறாங்க. ஐஐடி இது வரைக்கும் அதுக்கு தர சான்றிதழ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பழனி ஆண்டவன் சன்னிதானத்தில் உங்களுடைய இதெல்லாம் காட்டக்கூடாது, வேண்டாம், பழைய விஞ்சவே மீண்டும் பழைய அந்த பழைய விஞ்சு இயக்கிறதுக்குண்டான திறன் தான் இங்கே இருக்குது, அதுக்குண்டான கட்டமைப்பு, அதுக்குண்டான அந்த ட்ரெயின், அந்த இது அதெல்லாம் இருக்கு, அதவே நீங்க ஈர்க்கிறது நல்லது என்னுடைய வேண்டுகோள். உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை தேவஸ்தான நிர்வாகம் இந்த விஞ்சை இயக்கிறதுல புது விஞ்சதை இயக்குன்னு அடம் பிடிக்காம பக்தர்கள் நலன் கருதி, கூட்ட காலத்தையும் நலன் கருதி உடனடியா அந்த பழைய விஞ்சவே இயக்கணுங்கிறது ஸ்ரீ ஞானதண்டாயமணி பக்தர் பேரவையுடைய கோரிக்கையா இருக்கு. செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.